கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு மருத்துவமனை மகப்பேறு பிரிவில் விடியாதிமுக அரசின் அலட்சியத்தால் ஒரு வாரத்திற்கு மேலாக குடிநீர் இல்லாமலும் கழிவறைக்கு செல்ல தண்ணீர் இல்லாமலும் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான உள் மற்றும் புற நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள தாய்சேய் அவசர சிகிச்சை மையத்தில் ஒரு வாரத்திற்கு மேலாக குடிநீர் இல்லாமலும் கழிவறைக்கு செல்லக்கூட தண்ணீர் இல்லாமலும் மக்கள் இன்னலை சந்தித்து வருகின்றனர். இதனால் நோயாளிகளின் உறவினர்கள் வெளியிலிருந்து தண்ணீர் எடுத்து வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கழிவறையில் தண்ணீர் வராததால் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் நோயாளிகளின் உறவினர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரசு மருத்துவமனைகளில் தொடர்ந்து அரங்கேறும் அவலங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கும் விடியாதிமுக அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆப்ரேஷனுக்கு எல்லாமே தண்ணி தனியாக கீழேந்து தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. டப்பாவில் எடுத்துகிட்டு போய் தான் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி க்ளீன் பண்ணி குழந்தைலாம் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. இப்போ கூட தங்கியிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். வெளியில் வந்து ரோட்டில் வந்து இப்போ பக்கெட்டாக தான் பிடிச்சிட்டு போகிறாங்க எல்லாமே. அதனால் உள்ளே வந்து சுத்தங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. பாத்ரூம்லாம் ரொம்ப டாய்லெட்லாம் ரொம்ப அழுக்காய் கிடக்கு.